வரும் செப்டம்பர் 16, 17, 18 இந்த தேதியில் சென்னை தீவுத்திடலில் பார்த்தீங்கன்னா மாபெரும் சிங்கார சென்னையில் உணவு திருவிழான்றது வந்து நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 130 கடைகளுக்கு மேலே நாங்கள் இங்கே வருது. இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான உணவு வகைகளும் இங்கே வருது. இது இன்டர்நேஷ்னல் ஃபுட்டிலேருந்து நார்த் இண்டியன், சவுத் இண்டியன், ஸ்ரீலங்கன், பர்மீஸ், மலேசியன், சிங்கப்பூர் அனைத்து ஃபுட்டும் வந்து நாங்கள் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். எக்ஸ்க்ளூசிவாக வந்து மில்லட் இயர்ன்றனால இந்த கிட்டத்தட்ட ஒரு 30 கடைகள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக மில்லட்டில் வச்சுருக்கோம். இந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான மில்லட்ஸும் இங்கே இருக்கும், சாப்பாடும் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 1000 வகையான மில்லட் டிஷ்ஷஸ் வந்து நாங்கள் வந்து தயாரித்து இங்கே கண்காட்சிப்படுத்தி அதை வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறோம். மற்றும் கிட்டத்தட்ட நம்ம சென்னை முழுக்க பாடியில் ஆரம்பித்து சென்னை தீவுத்திடல் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 150 பைக்கில் மில்லட்டோட அவேர்னஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா 75% வந்து பெண்களுக்கு வந்து அதில் ஈடுபடுறாங்க. அந்த பைக் ரேஸில் அந்த பைக்கத்தானில் வந்து அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. இது வந்து சென்னையில் மிகப்பெரிய ட்ரெயினிங்காக இருக்கும் இந்த மில்லட்டை பற்றி. மறுபடியும் பெண்களாலே இந்த லோகோ வந்து நாங்கள் வந்து சென்னை மாநகராட்சியை வந்து கம்ப்ளீட்டாக லோகோவாலேயே நாங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இந்த மூணு வகையான வேர்ல்டு ரெக்கார்டு வந்து நாங்கள் இதில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து லட்சக்கணக்கான பேர் வருவாங்கன்ற எதிர்பார்த்தனால இந்த தடவை ரொம்ப விரிவான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஸோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். அதனால் இந்த தடவை வந்து மக்கள் வந்தாங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து காலை 10 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வந்து ஓப்பனாக இருக்கும். சனி ஞாயிறு திங்கள் அதாவது விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் நம்ம வந்து இருக்கிறனால எல்லாருமே வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்கணும்னு சென்னை உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். கட்டணம் இருக்குது, உள்ளுக்கார வரவங்களுக்கு ஒரு கட்டணம் இருக்குது. அந்த கட்டணம் மெயினாக நாங்கள் எதுக்கு வச்சுருக்கிறோம்னா நாங்கள் வந்து குழுக்கள் முறையில் வந்து நிறைய பரிசுகள் நிறையாங்க. 1.5 மணி நேரத்துக்கு ஒரு பரிசு வந்து நாங்கள் கொடுக்குறோம். பம்பர் பரிசாக வந்து ஸ்கூட்டர் கொடுக்குறோம், 2 ஸ்கூட்டர் ஒரு சைக்கிள் கொடுக்குறோம். ஸோ அதனால் அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து நம்பர்ஸு அவங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் எங்களுக்கு வேணும். ஸோ அதுக்காகவே அந்த என்ட்ரி டிக்கெட் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் பின்னாடி அவங்க வந்து இப்போ அவங்களோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் எழுதி பாக்ஸில் போட்டு போயிடும். இந்த பம்பை ஒவ்வொரு நாளைக்கு ஃபஸ்ட் நாள் வந்து சைக்கிள் கொடுக்குறோம் பம்பராக, 2வது நாள் வந்து ஸ்கூட்டர், 3வது நாள் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் கொடுக்குறோம். ஸோ இதனால் வந்து மக்கள் வந்து எவ்ரி 1/2 hour ஒன்ஸு, அது இல்லாமல் குட்டி குட்டி பரிசுகள் ஒரு 3000-4000 ரூபா மதிப்புள்ள பரிசுகள் எவ்ரி 1/2 hour ஒன்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மக்களுக்காக. ஸோ மக்கள் வந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பரிசுகளை வென்று போகலாம். அவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ்னு பார்த்தோம்னா A2B, சரவண பவன், சுக்குபாய், SS பிரியாணி, சேலம் RR பிரியாணி, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே டாப் மோஸ்ட். அதேமாதிரி எல்லாமே இந்த இதில் பார்த்திங்கன்னா மில்லட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே யாரெல்லாம் இப்போ இன்றைக்கி மில்லட்ஸில் மேலே வந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கடை கொடுத்துருக்குறோம். இங்கே மெயினாக பார்த்தோம்னா இங்கே வர்ற கடைகளில் எல்லாருமே வந்து எங்கள் FSSI நாம்ஸ்குள்ள எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். மீது யாருமே நாங்கள் செலக்ட் பண்ணல. இங்கே வர்றவங்களுக்கு எல்லாமே தரமான உணவு இங்கே கிடைக்குன்றதை வந்து நான் உறுதி செய்கிறேன். இருக்கு கட்டாயமாக இருக்கு. இல்லை இங்கே அதான் சொல்கிறேன், அனைத்து வகையான பிரியாணியும் இங்கே கிடைக்கும். இங்கே வந்து மக்கள் பீஃப் பிரியாணி கிடைக்கும். இந்த ஆண்டு வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட் 2023 கொண்டாடுறத வச்சு இங்கே மில்லட்டு தான் என்னோடய மெயின் கான்செப்டு. மக்களோட கொண்டாட்டத்தை கொண்டாடுறதுக்கு தான் மற்ற உணவுகள் எல்லாமே கொண்டாடுறோம். அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் தொடர்ச்சியான ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய, பற்றிமன்றங்கள், சிரிப்பு நாடகம், அப்போ இசைக்கச்சேரிகள், பிரபலமான இவர்களுக்கான பேச்சு, சிறப்பான ஒரு உங்களுக்கு வந்து இவருக்கு லியோனி அவர்களின் பட்டிமன்றம் இருக்குது, மதுரை முத்து அவர்களோட பட்டிமன்றம் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் பார்த்தீங்கன்னா டிஜே சாங்ஸ் போட்டிருக்கோம். நம்ம அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டிஜே இளைஞர்களுக்காகவே அந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அது 3 நாள் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸாக அந்த ப்ரோக்ராம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேண்ணா.
இதில் பார்த்திங்கன்னா மில்லட் யோகா செக்ஷனும் நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஜூம்பா டான்ஸு அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிக்கெல்லாம் இங்கே சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லா பெரியவங்களுக்கு முதற்கொண்டு இங்கேயே கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி மூணு நாளும் இந்த கண்டினியூஸ் ப்ரோக்ராம் இருக்கேன். காலையில் 10 மணிலேருந்து ஆமாம் அவங்களுக்கு ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி அவங்களையும் இன்வால்வ் பண்ணி யோகா பண்ண வைப்போம். அவங்களுக்கு இந்த ஜும்பா கிளாஸஸ் பேசிக்ஸ் வீட்டில் போய் சிம்பிளாக வீட்டில் சும்மாவே உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் கூட இது பண்ணிவிட்டு அந்த மில்லட்டோட கான்செப்டில் நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அவங்க கண்டிப்பாக மில்லட்டை எடுத்துக்கணும். இந்த யோகா எக்ஸசைஸ் இந்த ஜும்பா எக்ஸசைஸ் அவங்க பண்ணாங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான எல்லா பேசிக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு நாள் 10 தலைப்புகள் 100 செய்திகள் இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.